அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணு. இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முக்குழி வெப்ப மண்டலத்தினுடைய ஃப்ரண்ட் மூவ் மற்றும் பேக் சேனல் எல்லாரும் பயன்படுத்தி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிபிள் வார்மரனுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் 5. இந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்புள்ளிருந்து ரெண்டு சுன் கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு தான் ரன் 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த புள்ளியில் ஒரு வலி நீங்கள் உணர்ந்தீங்க, அழுத்தி பார்த்து ஒரு வலியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, அது உங்களுடைய முக்குழி வெப்பமண்டலம் சார்ந்த ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையை உங்களுக்கு காட்டுது. யாருக்கெல்லாம் அந்த இடத்துல வலி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அடிவயத்தில் நீர் கோர்த்துருக்கோ, வயிறு யார் வீங்கியிருக்கோ, சரிங்களா, வெள்ளைப்படுதல் சிண்டம் சிலேடிஸுங்களுக்கு இருக்கு இல்லையா, அது அதிக உஷ்ணம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு வலி உணர்வை நீங்கள் உணர முடியும். சரிங்களா, இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அந்த இடத்துல திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த முக்குழி வெப்பமண்டலத்தை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் ஆன்மீகத்தில் அப்படின்னா, மூல அக்னி, காட்டக்னி, கமல அக்னி சொல்லுவாங்க. இது மூன்று நிலைகளில் சொல்லுவாங்க. நாலாவது ஒன்று இருக்குது, தீபாக்னி, நம்ம தலையில். இந்த நாலு நிலையில் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கான வெப்பநிலை இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மூன்று குழி வெப்பமண்டலம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஒரு புள்ளி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சமநிலை இன்மையை கரெக்டாக காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறதான் விஷயம். இந்த ஒரு புள்ளியை நீங்கள் தூண்டி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். சரிங்களா, அதிகமான உஷ்ணம் யாருக்கு இருக்குதோ இந்த புள்ளியை நீங்கள் தூண்டலாம். அதே போல் இதனுடைய பின்புற புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UB 22. இது எங்கே இருக்குன்னா, நம்ம மார்பு கூட்டு எலும்பில் லம்பாரனுடைய முதல் எலும்பிலிருந்து பக்கவாட்டில் 1.5 சுன், பக்கவாட்டில் 2 புறத்தில் இருக்கக்கூடிய தான் இந்த UB 22 அப்படிங்கிற அந்த புள்ளி. இந்த புள்ளியிலே உங்களுக்கு வலி இருந்ததுன்னா, இடுப்பு வலி, இடுப்பு கடுப்பு, இந்த முக்குழி வெப்பமண்டலம் சார்ந்த ஏதாவது ஒரு தீவிரமான பிரச்சனையோ, ஒரு கிரானிக்கோ, ஒரு அக்யூட் சிம்டம்ஸோ ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல திரும்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்தா சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ சொன்ன இந்த விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பச்சமநிலையை சரிப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கால் சிலருக்கு வீங்கி இருக்கும், அந்த மாதிரி கால் யாருக்கு வீங்கி இருக்கோ அவங்களும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கப்பிங் தெரப்பி, முதுகு பின்னாடினா கப்பிங் தெரப்பி பண்ணலாம். இதே வயிற்றில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு மாக்ஸா, இஞ்சி வச்சுட்டு மாக்ஸா காட்டி நம்ம பண்ண முடியும். அந்தந்த முறைகளில் இதை நீங்கள் சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இந்த புள்ளிங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.